பாட்டு வச்சிருக்கேன், பாட்டு படிக்கிட்டா, பாட்டு படிப்பா? சோ பாட்டு படிக்க மாட்டாமா? லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், ஃபாலிங் பாடியா கூட, ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், மை பிளாக்கி லேடி. வசனத்தினால் கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம். அம்மா வேலைக்கு போனா நீ வீட்டுல ஒத்தையில இருப்பியா? இருக்க மாட்டியா? யா டிவி வச்சுட்டு போறேன், இரு வீட்டுல ஒத்தையில, அம்மா வேலைக்கு போவேம்லா. நீ உனக்கு பேக் வேணும் கேக்கா, புக் வேணும் கேக்கா, கிச்சன் செட் வேணும் கேக்கா, ஜானட்ட காட்ட இருக்கிற மாதிரி. பிறகு அம்மாட்ட பைசா இங்க இருக்கு, வேலைக்கு போனாதானே பைசா கிடைக்கும். வேலைக்கு போட்டா அப்போ அழுவியோ, அம்மாவை தேடுவியோ? எப்படி தேடுவ, எப்படி தேடுவ சொல்லு. என்ன ஒரே பொம்மை வச்சு ஆண்டுகிட்டேதான் இருப்பியா எப்பவும்? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? எனக்கு எங்க பாஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வேலை போன் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இப்போ ஆளு வேகன்சி எடுத்துட்டு இருக்காங்களாம், 70,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்றாங்க. நல்லதா? நல்லதானாங்க? நல்லதுதான், ஆனா பிள்ளையை யாரு பாப்பா? நீ வேலைக்கு போயிட்டாங்க, அதுக்கு என்ன? இவ்வளவு பெரிய பிள்ளை இருக்கிற வச்சு இதான் நம்ம வேணும்னா ஒரு அக்கா சொல்லுவோம். ஸ்னோலின் அக்கா வந்து அதை பிள்ளையில விட்டுட்டு போறாங்க. ஒரு அக்கா அந்த யார் அந்த அக்காவோ அந்த அக்கா கிட்ட கூப்பிட்டு நம்ம பேசுவோங்க. நம்மளே மாதிரி யாரு இவா பாப்பா பிள்ளைங்க? இப்போ அந்த 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 லேடி ஏதாவது பாப்பாவை பண்ணாலும் தான் பாப்பா நம்ம மட்டும் சொல்லிடுவாள். விவரம் தான் தெரிஞ்சுட்டு அவதான் அக்கா பேசுதா? என்னம்மா என்னங்க நீங்களும் இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? நான் என்ன நம்ம பிள்ளைய பத்தி யோசிக்க வேண்டாம், ஒண்ணும் கிடையாது. என்னங்க, நம்ம கையில நல்ல பைசா இருந்தா மட்டும்தான், நம்ம ஃபியூச்சரை நல்லா பார்த்தா மட்டும்தான் இந்த பிள்ளையில நம்மளால வளர்க்க முடியுங்க. நீங்க கொண்டுட்டு வர சம்பளம் வாடகைக்கும் வீட்டு செலவுக்குமே ஒரு சீட்டு போடுறதுக்குமே சரியா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு ஃபீஸ் இருக்கும் சொல்லுங்க. உங்க சம்பளத்தை வச்சு வீட்டை ஓட்டினாலும் யான் சம்பளம் ஃபுல் சேவிங் தானங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அங்க நீங்க எப்படி பண்றீங்க வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. சரி சரி பாரு, ஆனா நல்ல ஆளா பாரு, பிள்ளைய வந்து நல்லா பாக்கணும். அதெல்லாம் நல்லா பாப்பா, அதையா பாக்க மாட்டாவ? எப்படியாவது சொல்லி பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்ட எப்படியாவது சொல்லி ஒரு நல்ல ஆளா நான் பாத்துருவேன். என்னம்மா அதான் நான் பாப்பாட்ட கேட்டேன், பாப்பா நீ அம்மா எப்படி இருந்துகிடுவியாமோ சொல்லு குட்டி, இருக்க மாட்டியா? என் வாய திறக்க மாட்டியோ? சரி வா, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வர்றாங்க வா. அம்மாக்கு ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த ஆளை இப்ப வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கேன், வந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பேசணுமோ இப்பவுமே பேசிக்கிடுங்க. சம்பளத்தை பத்தி வேணும்னா வெளியே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டு கூட 1,000 ரூபாய்னாலும் கொடுப்போம், அப்பதான் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடும். என்ன நான் சொல்றது, பிள்ளைய எனக்கு நல்லா பாத்துக்கிட்டா ஓகே, வேற என்ன நம்மளுக்கு? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடும், அதான் நீங்க எதுவா இருந்தாலும் விவரத்தை நல்லபடியா பேசிக்கிடுங்க. இப்ப அது பிள்ளையால அதனால நீ நல்லா பேசிக்கலாம், இருப்பேன், நான் கேப்பேன். வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? கல்பனாக்கா உட்காருங்க. சும்மா உட்காருங்கக்கா. இக்கா நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கீங்க? நான் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை பாக்குறது வந்து நான் 5-6 வருஷமாவே பாத்துட்டு இருக்கேன். சோ ஒரு 5000 என்னக்கா 5000? நான் உங்களுக்கு 8000 நான் உங்களுக்கு தரேன், சரியா? பாப்பா சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? 28. இங்க வாங்க செல்ல குட்டி. இப்படி இருப்பா. சாப்பாடுலாம்? சாப்பாடு எல்லாமே நீங்க தான் ஊட்டணும். காலையில அவ தூங்கிட்டு தான் இருப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போயிருவோம், நீங்க தான் அவளை எழுப்பி குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க தான் ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடணும். சாப்பாடுலாம் நான் தான் கொடுக்கணுமா? ஆமா நீங்க தான் கொடுக்கணும். பிளஸ் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலைக்கு நீங்க போகணும்னா போய்கிடலாம். 12 மணிக்கு இவ வருவா, வரும்போது நீங்க இவ்வளவு பிக்கப் பண்ணிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு நான் 4 மணி வரை நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிட்டு நான் கண்டிப்பா நான் சொல்றேன், 10,000 ரூபாய்க்கு மேல கூட நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். என்னங்க நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு எங்க பிள்ளைதான் முக்கியம், இந்த பிள்ளைதான் என்னோட உயிர்.
அதனால நீங்க என் பிள்ளைய மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். வீட்டுல வேற யாரும் இல்லையோ? இல்ல இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பாப்பா மட்டும்தான். நீங்க போயிட்டே போறீங்க? நான் காலையில 9 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன். இவங்க கொஞ்சம் லேட் ஆகும், 7-8 மணி ஆகும். நான் எத்தனை மணிக்கு வரணும்? நீங்க ஒரு காலையில 7 மணிக்கு? ஆ ஓகே ஓகே, நான் வந்துறேன். ஆ வாங்கனே, நாளையில இருந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க சரியா? ஆ சரி சரி. ஆ சரி ஓகே. பேர் என்ன சொல்லீங்க? ஜூலியட். ஜூலியட் பாப்பா வேற என்னமா? ஆண்டி பிடிச்சிருக்காங்களா உனக்கு? ஆண்டி கியூட்டா இருக்காங்களோ? நாளையில இருந்து இந்த ஆண்டி கிட்டதான் நீங்க நல்லா சேட்டை பண்ணாம இருக்கணும் சரியா? ஆண்டி குடுக்கற சாப்பாடு சாப்பிட்டுக்கிடணும். ஆண்டி கூட இருக்கும், ஆண்டி மட்டும் எங்கேயும் போக கூடாது சரியா? வா, நாளைக்கு டைம் டேபிளுக்கு புக் எடுத்து வைப்போம் வா. ஜூலியட், அப்பா வேலைக்கு போறேன்ல, இன்னைக்கு ஒரு மாமி வருவாங்க பாத்துக்கிடுவாங்க, சேட்டை பண்ணாம இருக்கணும் சரியா? அப்பா சீக்கிரம் வந்துருங்க, என்ன போயிட்டு வர என்ன? அம்மா போறேன் சரியாம்மா, சேட்டை பண்ணாம இருக்கணும் சரியா? ஆண்டி வருவாங்க, சாப்பாடு தருவாங்க. என்னம்மா நல்ல வேலைக்கு கிளம்புற டைம்ல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. அடுப்புல வந்து சாப்பாடு இருக்கு, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன், பருப்பு குழம்பு செஞ்சு வச்சுட்டேன், சொலைக்காய் கூட்டு வச்சுட்டேன், இட்லி வச்சுட்டேன், சட்னி வச்சுட்டேன். வெறும் நீங்க நாஸ்டா எடுத்து கொடுக்கணும், சாப்பிடணும். வேணும்னா அந்த சமையல் பண்ணதுல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கழுவி எடுக்கணும். நல்ல பிள்ளையா இருந்துக்கணும். என்ன தம்போ பாய், அம்மாக்கு ரொம்ப தம்மா. இவர்
அப்பலாம் நின்றுட்டே நின்றுட்டு எப்ப தண்ணி எடுத்துருவோப்பா பா ஸ்பீடா பா. தண்ணி குடிச்சியோ? இந்த பயம் இருக்கட்டும் நினைச்சுல போம்பா. ஒரு பழம் தின்னதே காணும், இதுவே தண்ணி கொஞ்சம் வெயிட் போகும். பாப்பா இங்க நிறைய விளையாடு ஜாமான் இருந்துச்சுல, அது எங்க? விளையாடு ஜாமான பார்த்து விளையாடணும் சரியா, பத்திரமா வச்சுக்கணும், தூரப்படக்கூடாது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல அந்த டால், என்ன பேர் இந்த பூனையால என்ன சேரடா வச்சுக்க. ஆன்டி உன்னைய நல்லா பாத்துக்கிட்டுதாங்களா? சப்பாத்தி அன்னைக்கு நல்லா கொடுத்தாங்களா? அன்னைக்கு நீ ஓ 3 சப்பாத்தி சாப்பிட்டுட்டியோ? ஆ சாப்பிட்டியா இல்லையா? நல்லா சாப்பிட்டியா? டேஸ்டா இருந்துச்சா? ஆன்டி உன் கூட விளையாடுவாங்களா? ஆன்டி ஒன்னும் அடிச்சாங்களோ? அடிச்சாங்களா? சும்மா செல்லாத என்ன, ஆன்டி ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. நீ சேட்டை பண்ணியோ ஆன்டி அடிக்கிறதுக்கு? ஒன்னிய சேட்டை பண்ணலையோ? ஆ சேட்டை பண்ணாம குட் கலரு சரியா? ஆன்டி வந்துருவாங்க, உனக்கு சாப்பாடு தருவாங்க சரியா? அம்மா பால் வச்சிருக்கேன், பால் கொடுத்து கொடுங்கன்னு சொல்றேன் சரியா? பாப்பாக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டியா? டியூஷன் ஹோம்ஒர்க் எடுத்து எழுத மாட்டாங்க. ரைட்டா இருக்கா? பாய் வாங்கக்கா. லேசா இருமுதா? கொஞ்சம் தண்ணில கொஞ்சம் தண்ணில லேசா விளையாட விடாதீங்க. என்னக்கா? நான் கேட்டேன், ஆண்டி நீ எதுக்கு டென்ஷனாவே இருக்க? ஆண்டி வந்தோடனே ஏசுறாங்களா அப்படின்னதுக்கு ஆண்டி அடிக்காங்க அப்படின்னு சொல்லுதான். அவ சும்மா சொல்லுவாக்கா சின்ன பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, தப்பு பண்ணா கண்டிஷன் பண்ணுங்க. என்னக்கா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னக்கா தண்ணியில விடாதீங்க, கொஞ்சம் கால்பால் மருந்து வச்சுக்க அதை கொடுத்துருங்க. சரி போயிட்டு வரேன். பாய் தம்பு. என்ன சொல்லி
இது என்னதுமா வீங்கி இருக்கு இதுல? அம்மா அடிச்சாலும் உனிய, அம்மா அடிச்சாலும் உனிய. சாரதா என்னங்க சட்னி அரைக்கிறதுக்கு கூட விட மாட்டீங்க, என்ன ஆயிட்டு? இதுல எதுக்கு இப்படி வீங்கி இருக்கு? இப்படி எங்கம்மா அடி உள்ள பாப்பா? ஆன்டி சொல்லி கொடுத்தாங்களோ? ஆன்டி ரொம்ப அடிச்சாங்களா அம்மா? ஆ கம்பூச்சி அடிச்சாங்களா அம்மா? உனக்கு சட்டி டஸ்ட்பின்ல பார்த்தேன், எதுக்கு? ஆன்டி தூர போட்டுட்டாங்களோ? எதுக்கு போட்டாங்க தூர? சத்தமா சொல்லு. பயிரம்மா பாத்ரூம் பண்ணதுனாலயா தூரப்பட்டாங்க? நீ சட்டியில பாத்ரூம் பண்ணதுனால ஆன்டி உனி அடிச்சாங்களோ? ஆஹா என்னங்க தெரிஞ்சிட்டு ஒண்ணுமே சொல்லாதீங்க. வீட்டுல ஒரு கேமரா மாட்டுவோம், கேமரா உண்மையில நான் சொல்றேன், கேமரா மாட்டுவோம், வீடியோ எடுப்போம், வித் எவிடன்ஸோட வருவோம். இந்த இது அந்த லேடியோட வேலைதான், நான் அடிச்சு சொல்றேன், அந்த லேடியோட வேலைதான். என்ன சார் இப்படி பச்சை பிள்ளைய மனசாட்சியே இல்லாம இப்படி அடிப்பா அவளா? இல்லல்ல நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இருக்குல்ல அவளுக்கு, அவளை நான் வச்சு கொல்லாம நான் விட மாட்டேன்ல. வா என்னங்க உடனே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அமேசான்ல போட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், அதனால நீங்க போடாம பக்கத்துல யாருக்காவது தெரிஞ்சவங்க கிட்ட வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வித் ரெக்கார்டிங் என்ன அவளுக்கு ஆப்பா வைக்காம விட மாட்டேன். ஆப்பா அவளுக்கு கல்லற கிட்டுறேன்ல நான் இன்னைக்கு. ஏப என்ன பண்ணி வச்சிருக்க நீ? உன வேற வேலையே இல்லையோ? எப்ப மாதிரி நான் பண்ணீங்களா? பிள்ளைக்கு போறவ, என் பிள்ளைக்கு டாய்ஸ், நீ எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு ஒய்யாரமா
கொடுத்து கிடைக்கிய. என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல சரியா? என்ன தகுதி இல்ல? பத்திக்கு ஒரு பிள்ளைய பெத்து வச்சுட்டு அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. பாத்துக்க, கை நீட்டு அளவுக்கு நீ நிக்காத. ஒரு நிமிஷம் என் வீட்டுக்குள்ள நிக்காத. வீட்டு விட்டு வெளியே போக முதல்ல. இங்க பாருங்க, நானே இதுக்கு வேலையெல்லாம் இங்க நிக்க முடியாது. வேலைக்கு வந்த யா வீட்டுக்குள்ள வந்துட்டு தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காத. வீட்டு விட்டு வெளியே போனி. வந்துட்டா பெரிய இவா கணக்கா, எனக்கே ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ எதுக்குமா அந்த அந்த பொம்பளை கிட்ட இருந்து கிடந்து அடியை வாங்கிக்கிட்டு இருந்தா? அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? பிரேவ் கேர்லா இருக்கணும் எப்பவுமே, தைரியமா கோல மாதிரி இருக்க கூடாது. புரிஞ்சுச்சா? யாராவது அடிச்சாங்க அப்படின்னா அடிச்சாங்கன்னு ஒரு சொல்லணும் வீட்டுல. இத்தனை நாளும் அடி வாங்கிக்கிட்டு இருந்தா போல என் பிள்ளை. கிள்ளாக்கா வரட்டு, இருக்கட்டு, அப்படி எதனா பார்த்து கொடுத்தாதான் ரொம்ப நல்லவா வல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்லாம் கொடுத்தா போல வரட்டு கிள்ளாக்கா. நான் கேக்கேன், இப்படி அப்படியே சேர்த்து விடுத்த ஆட்கள்லாம் இன்னும் லட்சணத்துல வேலை செய்யுது. ஹலோ ஹலோ, கேக்கா இல்லையா கிள்ளாக்கா பேசுங்க. ஹலோ கேக்கா? கேக்குமா? பிரேஸ் லார்ட் சொல்லுங்க. வீட்டுக்கு வாங்க கிள்ளாக்கா சொல்லுங்கன்னு என்னத்து சொல்ல, ஒன்னா ரெண்டா பத்து கதை கிடக்கு. வீட்டுக்கு வாங்க கிள்ளாக்கா. நீங்க என்னமா ரொம்ப கோபமா பேசுற மாதிரி இருக்குது? என்ன விஷயம்? மண்டை எல்லாம் வெடிச்சிடும் அப்படி இருக்கு எனக்கு. சரி வைங்க, நான் இப்ப வரேன். எவ்வளவு நேரம் ஆயிட்டு? பிரேஸ் லார்ட் சரதாக்கா, நல்லா இருக்கீங்களா? பிரேஸ் லார்ட் வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைய? என்னத்த சொல்ல, போற இடமெல்லாம் பைபிளை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா ஜெபிக்கீங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல்லா இருக்கீங்க. ஏதாவது ஒரு ஆலோசனை உங்ககிட்டதான் நாங்க கேட்கோம். அதே மாதிரிதான் எங்க வீட்டுக்கு எங்க பிள்ளைய பாக்குறதுக்கு ஒருத்திய கூட்டிட்டு வர சொன்னா ஒரு ராட்சசி கூட்டிட்டு வந்திருக்கீங்க கிள்ளாக்கா. நீங்க அவள பொம்பளை நீங்க நம்பவே நம்பாதீங்க. நல்ல பிள்ளைதான்மா, கல்பனா பா, ஆளாதபா, நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் வச்சுக்கிட்டு வந்து நிப்பா. சரதாக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கு. கொஞ்சம் சரதாக்கா, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பாருங்க அவங்க பண்ணது வீடியோய பாருங்க முதல்ல. ஐயோ இப்படிதான் பண்ணாளா? ஐயோ சின்ன பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிருக்காளே. கால நாளத பாருங்க. ஏய் கல்பனா, என்னமா நீ இப்படி பண்ணிருக்கா? நான் உடனே ரொம்ப நல்ல பிள்ளை நினைச்சீங்களா? நான் ஒன்னு இங்க கொண்டு சேர்த்தேன். ஆ, நல்ல பைபிள் வாசிக்கிற பிள்ளை, நல்ல பிரேயர் பண்ண பிள்ளை, நல்ல ஒரு உண்மையா இருப்பா, எஜமானுக்கு நல்லா கீழ்படிந்து நினைப்பான்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு சேர்த்ததுக்கு நீ என் பேரையே கெடுத்து விட்டுட்டியே. சின்ன பிள்ளைய இப்படியா பண்ணுவாங்க? அவங்க உன்ன நம்பி தானே வீட்டுல வச்சிருந்தாங்க. இப்படி செய்யலாமா கல்பனா? நீ சொல்லு, அழுதுகிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? சின்ன பிள்ளைய அப்படி அடிக்கலாமா? நீ இவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கதானே செய்து. யாமா அப்படி நடந்துகிட்டா? என்ன பிரச்சனை உனக்கு? நல்லதானே இருந்தா, நல்ல பிள்ளையா தானே இருந்தா? ஏன் என் பிள்ளைக்கு மூணு சப்பாத்தி இருக்குல்ல, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அவளுக்கு ஒரு மூணு சப்பாத்தி வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி வைங்கன்னா சந்தோஷமா வச்சுட்டு போறேன். நான் என் பிள்ளை கூட இருக்கிறத நேரத்தை விட நீங்க தானே கூட நிறைய நேரம் இருக்கீங்க. உங்களை நம்பி தானங்க வேலைக்கு போறோம். ஏமா கல்பனா, இப்படிதான் நடந்துகிட்டா? என் பேரையே கெடுத்துச்சு. என் பைபிள்ல எப்படி வசனம் சொல்லிருக்கிறது உனக்கு சொல்லி கொடுத்தது தானே நான் அனுப்பிவிட்டேன். எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல அஞ்சாறு வசனத்துல அருமையான வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின் படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடட்ட மனதோடும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடட்ட மனதோடு இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்க. அவங்க என்ன எப்படி வந்து அந்த பிள்ளைய கவனிக்க சொன்னாங்களோ அதே மாதிரி நீ கவனிச்சிருக்கா? மாமா, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கும்போது நீ இப்படி தான் பண்ணிருக்கே. அவ சாப்பாடு நீ சாப்பிட்டுருக்கே, அசிங்கமல்ல இது. இது உண்மையா இருந்ததா? ஆண்டவர் எவ்வளவு அருமையான அந்த வசனத்தெல்லாம் சொல்லிருக்க, அந்த வசனத்தின்படி நடந்துட்டாண்டாமா? நீ நல்ல பிள்ளை தானே, நல்ல பிள்ளை நினைச்சுதானே உனக்கு கொண்டு தான் சேர்த்தேன். உன பைபிள்ல வசனங்கள்லாம் தெரியதானே செய்யும். அடுத்தது நீதிமொழிகள்ல எப்படி சொல்லியிருக்கு பாரு. 27 அதிகார நீதிமொழிகள்ல 18 வசனத்துல சொல்லியிருக்கு பாரு. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானனை காக்கிறவன் கனம் அடைவான். நம்ம எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே ஆண்டவர் ஒரு கனத்தை நமக்கு கொடுக்க போறாரு. நல்ல கனமா என்னது? ஆண்டவர் ஒரு நன்மையான காரியம், ஒரு நல்ல ஒரு புகழ், ஒரு நல்ல பிள்ளைங்கிற பெயர், அதுதான் ஆண்டவர் தருவார் உனக்கு.
நீ இப்படிதான் செஞ்சிருக்கிறது, இவ்வளவு ஒரு அசிங்கமான காரியமா நீ செஞ்சிருக்கிய, என் பேரையும் கெடுத்துட்டிய. கற்பனா, உனக்கு கொடுத்த பொறுப்பு வந்து நீ உண்மையா செஞ்சிருக்கணுமா, நம்ம எஜமானுக்கு வந்து உண்மையா நடக்கணும். ஆனா நீ வந்து இதை யாருமே பாக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஆண்டவர் வந்து இதை பாத்துட்டே இருக்கிற, உண்மையா நடக்கிறாளா என்கிறத வந்து ஆண்டவர் அதை பாத்துட்டே இருக்கிற. ஆண்டவர் கண்களுக்கு எதுவுமே மறைக்கப்படுறது கிடையாது. அப்ப நம்ம எஜமானுக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். அவங்க உனக்கு மாசம் மாசம் சேலரி எல்லாம் கரெக்டா தானே தந்தாங்க, நீ ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்க கொண்டு வந்து உன்னை சேர்த்தேன். அப்ப அவங்க வந்து உன்னை நல்லா கவனிச்சுக்கிற தானே செய்தாங்க. ஆனா நீ உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா நீ கீழ்ப்படிந்து நடக்கல, எஜமானுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணுமா. அவங்க நமக்கு வந்து வேலைக்கு வந்த சம்பளம் தரக்கூடியவங்க, அதனால நீங்க அவளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்திருக்கணும். நீ இப்படிப்பட்ட காரியம் செய்தது எனக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கணும். நான் வந்து எஜமான் அப்படின்னா நான் நினைக்கவே இல்லை கில்டாக்கா. நான் சொல்லட்டா, இவங்களை வந்து நான் வந்து பெரிய ஆளு, நான் இவளுக்கு சம்பளம் கொடுக்க எனக்கு இவைய அடிமை ஒரு நாளுமே நினைச்சது கிடையாது. கேளுங்க, எத்தனை கிறிஸ்துமஸ் வரும்போது இவ புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில அட்மிட்டா இருந்தாரு. உடனே எங்க வீட்டுக்காரர் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு, வச்சுக்கங்க மாசம் மாசம் சம்பளத்துல பிடிச்சுக்கிடுங்கன்னாங்க. நாங்க பிடிக்கவே இல்லை, ஏன்னா இவங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். இந்த பிள்ளைக்கு உடம்பு சரி, அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஒரு 10,000 ரூபாய் ஆயிட்டு போனாங்க. ரிட்டர்ன் கேட்கவே இல்லை, வேண்டாம். அதனால சாரதா அந்த ஒரு டைம் நம்ம அவளுக்கு வாய்ப்பை கொடுத்துருவோம், அவ வந்து நல்லா செய்வா, நல்லா பாப்பாளாமா. அதாவது உனக்கு வந்து ரெண்டு பிள்ளை இருக்கு, அந்த ரெண்டு பிள்ளைகளோட லைஃபை நாங்க பார்ப்போம். அதே மாதிரி நீ என்னோட பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டாலும் எங்களுக்கு அதுவே போதும். உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நாங்க பாத்துக்கிடுவோம், நீ அதை பத்தி எதுவுமே நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன, என் பிள்ளைய நீ நல்லா பாக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நன்றி. நான் இவ்வளவுக்குள்ள தப்பு பண்ணி யாருமே பெத்த பிள்ளைய இன்னொருத்தங்க அடிக்கிறது பாத்துட்டு இவ்வளவுக்குள்ள மன்னிக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு நீ இவ்வளவுக்குள்ள மன்னிக்கீங்க, ரொம்ப நன்றி. இதே வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை வேலைக்கு வச்சிருந்துருக்க மாட்டோம். உன்னைய வேலைக்கு வச்ச ரீசன் என்ன அப்படின்னா, உனக்கு ஏசபாவை பத்தி தெரியும், நல்ல பைபிளை வாசிச்சிருக்கா, நல்ல ஆராதிக்கா, நல்ல சர்ச்சுக்கு போறா. அதனால நீ செஞ்ச தப்ப உணர்ந்து திருப்பி அந்த பாவத்தை நீ செய்ய மாட்டா, ஆண்டு விட மாட்டாரு. ஒரு நம்பிக்கையில தான் உனக்கு திருப்பி வேலைக்கு நாங்க சேர்க்கோம். இனிமேலு சாவறது வரைக்கும் நீ உண்மையை உத்தமமா நீ வேலை பார்த்தா யா வீட்டுல நீ வேலை செஞ்சுக்கிடலாம். எல்லா இடத்துல உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிடுதோம். நீ எங்க பிள்ளைய பாத்துக்க, நான் உங்களை பாத்துக்கிடுதோம், சரியா? ரொம்ப நன்றி. சரி, ஒரு பிரச்சனை, நன்றி. அவங்க மன்னிச்சு வந்து உன்னை ஏத்துக்கிட்டாங்கம்மா, அது அவங்க உண்மையான அன்பை நீ புரிஞ்சு விடணும், சரியா? நீ நல்ல பிள்ளையா, நல்ல உண்மையா வேலை செய்து எஜமானுக்கு கீழ்ப்படுத்து நடக்கணும். அந்த பிள்ளையும் நல்லபடியா நீ பாத்து விடணும், சரியம்மா? இனி இந்த தப்பை திருப்பி செய்ய விடாது, சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
உனக்கு ஆரஞ்சு பழம் கொண்டு வந்து என்ன சாப்பிடும் கொட்டு எடுத்தியா எப்படி உழைஞ்சிடக்கு இரு ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா அம்மா ஹோம்ஒர்க் தானே செஞ்சியா நல்லா இருக்கா சிச்சா இப்படி யாரு சின்ன கையெல்லாம் வடிப்பா சிச்ச பரவாயில்ல பரவாயில்ல சொல்ல ஆவே ஆவே நல்லா இருக்கம்மா இந்த பொம்மை வச்சு ஆடுமா உனக்கு இதுல எந்த பொம்மை பிடிக்கும் சொல்லு இது அழகா இருக்கலாம் இது எதுக்கு